சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 8ஆவது திருப்பதிகத்தில் இருந்து 2ஆவது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 2ஆவது பாடல் திருச்சிற்றம்பலம். யுவரும் பிறவி பௌவனில் நீந்தும் ஏழையிற்கென்னுடன் பிறந்த ஐவரும் பகையே ஆர்துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலி கடைசியர் களை தரு நீளம் செய்வாரம் வரும்பும் பெரும் பற்ற போலியோர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம் இன்றைய பாடல் சித்தாந்த நோக்கோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு இதை பற்றி மட்டுமே பேசலாம். இந்த ஒரு பாடல் அப்படி ஒரு சித்தாந்த கருத்து செறிந்த ஒரு அற்புதமான பாடல். ஆனால் நாம் நேரம் எப்பவும் போல 5 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்காகவும் ஒரு முயற்சி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா இந்த பிறவி என்ற பெருங்கடல், பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது நமக்கு திருக்குறள் காலத்தில் இருந்தே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கடலை நாம் எப்படி நீந்தி வர முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கப்பல் இல்லை வேறு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, கையில் எதுவுமே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறோம், கையால் நீந்தி வர்றோமா? யோசிச்சு பாருங்கள், கையால் நீந்தி எப்போ இந்த கடலை கடந்து எப்போ பெருமானுடைய திருவடி என்ற கரையை நாம் அடைவது அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது நமக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி தானே செய்யணும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் சொல்கிறது எங்கள் கூடவே ஒரு 5 பேர் பிறந்திருக்கிறாங்க, கூடையே பிறந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ட்வின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 5 பேர் நம்ம கூடையே பிறந்திருக்கிறாங்க. யாருன்னா நம்ம பக்கத்துலேயே நம்ம உடம்புலேயே நம்ம கூடவே ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிற அந்த 5 பேர். அந்த 5 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாங்கப்பா, பகைவர்களாக இருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தானே பார்க்குறோம், எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தானே பேசுகிறதுக்கு மனசு தூண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ எதை பார்க்கக்கூடாது, எதை பேசக்கூடாது, எதை நுகரக்கூடாது, எதை மோந்து பார்க்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா கூடவே இருக்கிறவங்க பகைவர்களில் எப்படி நம்மளை முன்னேற விடுவாங்க? அப்போ அந்த பகைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எங்களை தாக்கும்போது பெருமானே அப்படின்னு நாம் அழைத்து நிற்கும்போது பெருமான் என்ன பண்ணுறாராம், அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில். கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நம்பி ஆரூரர் ஒரு பதிகம் முழுவதுமே அஞ்சல் என்று அருளாயே, அஞ்சல் என்று அருளாயேன்னு கதறுவார். அந்த பதிகத்தை நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில், பெருமான் வந்து கவலைப்படாத நான் இருக்கிறேன், ஏன் உனக்கு என்ன கவலை அப்படின்னு நம்மளை தேற்றி அடுத்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு செல்லுவாராம். யோசிச்சு பாருங்க, அதுக்கான ஒரு தகுதி பாட்டை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான 2 வரிகள் என்னதுன்னா அந்த நிறைவில் வர்றது தான், கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலி கடைசியர் களைதரு நீளம் செய்வரம் வரும்பும் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்கிறாரு. இந்த இடம் வயல்கள் நிறைந்து இருக்கின்றது. அந்த வயல்களில் வந்து செஞ்சாலி என்று சொல்லப்படுகின்ற உயர் ரகமான நெல் பயிர்கள் அங்கே விளைந்து கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த நெல் பயிர்களுக்கு ஊடால களைகள் வளர்ந்திருக்கின்றது. களைகளாக எது வளர்ந்திருக்கின்றதுன்னா நீலமலர்கள். நீலமலர்கள் என்பது எத்தனை சிறப்பு வாய்ந்த மலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த செஞ்சாலி என்று சொல்லப்படுகின்ற அந்த நெல் பயிர்களுக்கு நடுவில் வளருவதனால இது களையாக மாறிடுச்சு, களையாயிடுச்சு. இல்லைன்னா நீலமலர்களை மட்டுமே தனியாக விவசாயம் பண்ணுறவங்க இன்றைக்கும் நாம் பார்த்துட்ருக்குறோம். இதில் என்ன பொருள்னா, இதுதாங்க சித்தாந்த நோக்கில்ன்னு நம்ம சொன்னது. இந்த பாட்டில் என்ன குறிப்பு அப்படின்னா உயர் ரகமான நெல் பயிர்கள் விளைந்து கொண்டிருக்கின்றது, அங்கே உயர் ரகமான ஒரு மலர் வளர்ந்திருந்தாலும் அது அந்த இடத்துல களைதான். என்ன பொருள்னா உலகியல். இந்த நெல் வரம்பு என்று சொல்லப்படுவது உலகியல். இந்த உலகியலில் நாம் நீலம் மலராக முளைத்திருக்கின்றோம். நமக்கு இதுவா இடம்னா இது இல்லை, அது நமக்கே தெரியும். நாம் இங்கே நம்ம சொல்லுவோம் தெரியுமா, வி டோன்ட் பிலாங் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் சர்வசாதாரணமாக, ஆனால் அதை உணர்ந்து சொல்கிறோமாங்கிறது தெரியலை. நாம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நாம் பெருமானின் திருவடியில் இருக்க வேண்டியவங்க. ஆனால் என்ன செய்துட்டுருக்குறோம் அப்படின்னா தவறான இடத்தில் முளைத்து விட்டோம்.
அப்போ அந்த முளைத்து விட்டோம் என்றால் அதை அகற்றுபவது அகற்றுவது யார் அப்படின்னா, இங்கே கடைசியர்கள் என்று சொல்லப்படுகின்ற நெல்லில் நெல் அந்த வயலில் வேலை செய்கிற பெண்கள் போல நம்மை களையெடுப்பதற்காக வருபவர் தான் நம்மளுடைய குருநாதர். எப்பா நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, வெளியில் வா அப்படின்னு வெளியில் நம்மை எடுத்து பெருமானின் திருவடிகளில் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுப்பவர். விலை உயர்ந்த மலர் விலை உயர்ந்த இடத்துல தவறான இடத்துல முளைத்திருந்தாலும் அதோடைய கதி களையாகத்தான் பார்க்கப்படும். இன்று நாம் களையாகத்தான் இருக்கின்றோம். காரணம் என்னென்னா, பெருமானின் திருவடியை சேர்ந்தால்தான் நமக்கு அந்த அந்த அது நிஜமாகவே நம்மளுடைய உயிரோடைய நிலைப்பாடு அதுதான், அங்கே தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு களையாக இந்த உலகியலில் முளைத்து இருக்கின்றோம். மீண்டும் முளைக்காமல் இருப்பதற்கு பெருமானுடைய கருணை நமக்கு வழி செய்ய வேண்டும். அந்த ஐந்து புலன்களையும் பொறி புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பெருமான் தான் வந்து அஞ்சாதே அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் என்ற திருச்சிற்றம்பலத்திற்கு நாம் விண்ணப்பமாக வைத்து இந்த இரண்டாவது பாடலையும் நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.